ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணனூர் இந்திய தேவசபை சார் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 12 மாதம் 17 தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதினக்கிழமை தேதி நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பில் கத்திற்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கத்திர தாமி நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பார். இதனால் தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5:14 2 ராஜாக்கள் 5:14 அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தான் 7 தரம் ஒழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமான். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? சுத்தமாக்கி சுகமாக்கி சுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஸோ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சுகமாக்கி சுத்தமாக்குகிறவர். ஆமேன். சோதரர், நான் இந்த வேத போயிலே 1 ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் சங்கதிகளை சம்பவத்தை அறிந்திருக்கிறோம். சீரிய படைத்தலைவனுங்கிறத நாகமானுங்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவர் பெரிய படைத்தலைவர், நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறான், இராணுவ அதிகாரி. ஆனால் அவனுடைய சரீரத்தில் குஷ்டம் இருக்குது. இந்த இராணுவ அதிகாரி பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேல் தேசத்திலிருந்து என்ன செய்தாங்க, கொஞ்சம் பேரை சிறைப்பிடிச்சு வந்தாங்க. அதில் ஒரு சிறு பிள்ளையும் இருந்தது. அந்த பிள்ளை தான் இந்த நாகமான வீட்டில் வேலை செய்த போது தன் எஜமான் குஷ்டரோகியாக இருப்பதை பார்த்தேன். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு குணாதிசயம் இங்கே வெளிப்படுது. யாரெல்லாம் யார் நம்மளை யசனாலும் சரி ஆண்டவரே அவரை ஆசீர்வாதம் தான் சொல்லணும். அவரை ரட்சியும் சொல்லணும். இந்துக்கள் ரட்சிக்கப்படணும், முஸ்லீம்கள் ரட்சிக்கப்படணும், நம்ம விரோதிக்க ரட்சி, நம்மகிட்ட சண்டைப்படணும். உங்கள் இருதயம் அப்படி தான் இருக்கணும். ஆமேன். யார் நமக்கு விரோதமாக இருந்தாலும் அவங்கள ஆசீர்வதிப்போம். ஆமேன். அவர்களை ஆண்டவருக்குள்ளாக என்ன செய்வோம், கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்களை சிநேகிப்போம். எவனேஸ் அவங்க வேறு எங்கே போவாங்க? சோத்திரம். அந்த தன்னை அடிமைத்தனமாய் கொண்டு வந்த அந்த இராணுவ அதிகாரி கூட சுகமாக வேண்டும் என்று ஒரு இஸ்ரவேலுடைய ஒரு சிறுப்பெண் நினைத்தால் பாருங்கள். அப்போ நமக்குள் நம்முடைய எதிரியை நல்லா இருக்கிறங்கிறத என்னதான் இருக்கணும். பிரைசலாட். சோத்திரம். அவங்க என்னமே நினச்சிட்டு போகிறாங்க. ஆமேன். நம்முடைய இருதை அப்படியே இருக்கட்டும். சோத்திரம். அவள் தன்னுடைய எஜமானிட்ட சொன்னால், எம்மா எங்கள் ஊருக்கு போக சொல்லுங்கள், எங்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அவர் என்ன செய்கிறவர், விடுதலை கூட சுகமாக்குவார். அவர் சொன்னார், சோத்திரம், கத்தோடைய அங்கே போனால் எங்கள் தீர்க்கதரிசிட்ட போனால் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். இந்த செய்தி கேட்டு என்ன செய்தாப்பில் அவன் ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவிடம் கடந்து போகிறது. எலிசா சொன்னார், இப்போ யோர்தானில் ஒரு 7 தரம் ஸ்நானம் பண்ணி அவன் சுகமாகும் சொன்னால் அவன் என்ன செய்தான், கோபப்படுதான். ஸ்தோத்திரம், அவர் வந்து என்னை தடவி சுகமாக்குவார்ன்ட்டு. ஆனால் தேவனுக்கு தேவை என்ன அப்படின்னா முதல்ல கீழ்ப்படிதல் தான். பிரிசலான். ஒருவேளை நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கலாம், தேவனை அறியாதவர்கள் இருக்கலாம். முதல்ல ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுங்க. இது வரைக்கும் ஞானசனம் எடுக்கலாம், எடுத்துருங்க. உன்னை இருக்கிற பாவ குஷ்டரோகம் எல்லாம் மாறிடும். பாவத்துக்கு தேவன் என்ன செய்வார், விடுதலை தரும். எங்கள் ஊரில் ஆப்பனாக இருக்குது, பர்பராக இருக்குது அப்படின்னு என்ன செய்தான், அதை விட என்ன யோர் தான் அப்படியா அப்படின்னா. அப்புறம் ஒரு வேலைக்காரன், என்னையா இது ஒரு வேடிக்கை, சின்ன பிள்ளை மாதிரி. அவர் எதையாவது ஒன்று கேட்டிருந்தா நீங்கள் கொடுத்துருப்போம். என்ன சொன்னார், ஸ்நானம் பண்ணும் சுகமாகவே. இதில் என்ன உங்களுக்கு, எவ்வளவு சீக்கிரம் அதை செய்யணும் அப்படின்னு சொன்னபோது ஒரு வேலைக்காரன் சொன்னப்பறம் மண்டையில் ஏறுது. அவன் என்ன செய்ய, யோர்தானில் இறங்குகிறான். அந்த 7 தரம் முழுகின போது வாசிக்கிறோம், கர்த்தர் அவனை சுகமாக்கினார், அவனை சுத்தமாக்கினார். ஒரு அலையிலையா சொல்லுவோம், அலையிலுயா. அருமையான தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் தீராத வியாதி, பலவீனங்கள், எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டேயா, ஒன்றும் நடக்கலை, கவலைப்படாங்க. இந்த அனுதின கண்மையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே என்னை சுகமாக்கும் ஐயா, என் பிள்ளையை சுகமாக்கு, என்னுடைய சகோதரனை சுகமாக்குங்க, என்னுடைய சபையாரை சுகமாக்குங்க. நீங்கள் யார் சுகவீனமாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கேளுங்க, கண்டிப்பாக சுத்தமாக்கி சுகமாக்குவார். சுகமாக்கி சுத்தமாக்குவார், ரெண்டும் அவரால் முடியும். ஒரு குஷ்டரோகி ஒருவன் இயேசு மலையிலிருந்து இறங்கின போது வந்தான். மற்ற 8:3 அங்கே வாசிக்கிறோம், ஆண்டவரே நீர் என்னை, நீர் நினைச்சா என்னை என்ன செய்ய முடியும், சுத்தமாக்க உம்மால் ஆகும். அலேலூயா. வாசிக்கிற மலையிலிருந்து இறங்கின போது
திரளான ஜனங்கள் பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்த ஆண்டவரே உமக்கு சித்தமானார். நீங்கள் நினச்சா என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகுண்டு. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டுப்பா சுத்தமாகும். இயேசுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் நாம் ஒவ்வொருவரும் சுத்தமாகணும், சுகமாக வேண்டும். அல்லேலூயா. நம்ம சுகமாகி சுத்தமாக வாழ்ந்தோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தீமையும் மாற்ற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திர சுத்தமாகனியா, நம்மை சுத்தமாக்குற தேவன். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தரித்திரங்கள், ஸ்தோத்திரம், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்காகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? தன் ஜீவனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சகல வியாதிகளை நீக்கி சுத்தமாகும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பல வைத்தியரால் வேதனைப்பட்ட அந்த 12 வருட பெரும்பாடு உள்ள சிறு உடைய வஸ்திரத்தை தொட்டது போல நான் இந்த அனுதின கண்மலை தேர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும்போதே உங்கள்கிட்ட இடத்துல மன்றாடுகிறேன். அப்பா, நீங்கள் அப்பாவுக்கு சுகம் கொடுங்க, அம்மாவுக்கு சுகம் கொடுங்க, என் பிள்ளைக்கு சுகம் கொடுங்க, என்னுடைய நண்பருக்கு சுகம் கொடுங்க, நீங்கள் இருதயத்திலே சுகம். ஆண்டவர் எனக்கு சுகத்தை தாங்கப்பா, என் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மாறட்டும். ஆண்டவரே இந்த சுகர் மாறட்டும், ப்ரெஷர் மாறட்டும், பொல்லாத இந்த சத்துடைய வியாதிகள் என்னை விட்டு நீங்கிட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றும். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகும் பாரு, சுகமாக்குவார். ஆமென். இளையகுமாரன் பாருங்க, எல்லாவற்றையும் செலவத்தி எங்கெல்லாமோ போனால் ஒரு காரியம் நடக்கலை. கடைசியில் எப்படி வந்திருப்பான்? காட்டு பிராண்டியாக வந்திருப்பான். சோத்திரம் மனம் திரும்பினவன் தான், ஆனால் உடம்பு நாற்றம் எடுத்திருக்கும். சாப்பாட்டுக்கே வெளியில் எங்கே துணி துவச்சிருப்பான்? அழுக்கு ட்ரெஸ்ஸு, நகை வெட்டியிருக்க மாட்டான், முடி வெட்டியிருக்க மாட்டான், தாடி சேவிங் பண்ணியிருக்க மாட்டான். அசிங்கமான உருவத்தோடு தகப்பனை தேடி வந்தபோது அவனை மார்போடு அனைத்து முத்தமிட்டான். நீங்கள் இருக்கிற நிலைமையில் அப்படியே இஷ்டம் வாங்க. அண்டவரே என்னை சுகமாக்கு சொல்லுங்கள், நம்மை சுகமாக்கி சுத்தமாக்கி நமக்கு நல்ல வாழ்க்கையை தந்து மேன்மைப்படுத்தி அந்த சிறுபிள்ளை மாம்சத்தை போல நாகமாண்டிய சரீரம் மாறினது போல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளை சுத்தமாக்கி சுகமாக்கி மனமுழ்ச்சியான சமாதானமான வாழ்க்கையை தந்து கர்த்தர் நடத்துவாராக. ஆமே. நான் ஜெபி. பரலோக பிதாவே, நீர் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சுத்தமாக்கி சுகமாக்குகிற தேவன், சுகமாக்கி சுத்தமாக்குகிற தேவன். இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், நாற்றமெடுத்த காரியங்கள், ஹாலேலூயா, எல்லாவற்றையும் மாற்றி நீர் அவர்களை சுகமாக்குவீராக, சுத்தமாக்குவீராக. மன நிம்மதியும் சமாதானத்தை ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நீ நடத்த போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்தம். இயேசு விரும்பித்த ஜபங்கள் நல்ல பிதா. ஆமே. காட் பிளஸ் யூ. நாளை காலை அன்னதினக்கிழமை தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமே.